தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து சயின்ஸ் மட்டும் வந்து நம்ம டீச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச் பண்ணி போட்டு வருவோம், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் மட்டும், அதில் வந்து நேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டு மட்டும் நம்ம வந்து அதில் ஒன் பை ஒன்னாக வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஆல்ரெடி நான் டீச் பண்ணி போட்டிருப்பேன். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு லெசனை வந்து நான் டீச் பண்ணி போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த லெசனுக்கான பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணி நம்ம சேனல்லேருந்து போட்டிருப்பேன், சரிங்களா? ஒரு லெசன் வந்து டீச் பண்ணி போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாரி அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அதோடய வீடியோ வந்து பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேர்ட் டேம் புக்கில் வந்து ஒரு லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிற அந்த லெசனுக்கான வீடியோவும் வந்து நான் டீச் பண்ணி போட்டுருப்பேன், அதுவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் மாரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிஎஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத வந்து நான் சென்ட் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் கூட நான் அதில் டெலிகிராமில் தான் சென்ட் பண்ணுவேன், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அதை ஆட் ஆகிக்கோங்க, சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பேன், அதனால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான அந்த தகவல்கள் ப்ளஸ் அதுக்கான கைடன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி இந்த லெசனுக்கான பிடிஎஃப் வந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு வீடியோ வந்து கொடுக்குறேன், சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் அப்படிங்கிற மாரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு வானியல் சம்மந்தமான ஒரு சயின்டிஸ்ட் அவர், சரிங்களா? அவர் தான் இந்த கூற்று வந்து சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், பிரபஞ்சத்தினை பற்றிய படிப்பு அப்படின்னா என்னது அப்படின்னா வானியல், சரிங்களா? பிரபஞ்சத்தினை அந்த படிப்பு அந்த பிரபஞ்சத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் வந்து வானியல். அடுத்தது மூணாவது பாருங்கள், தோராயமாக நம் வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2000. அடுத்தது பாருங்கள் நாலாவது, பூமியானது அதன் அச்சில் வந்து சுழல்வதாக கூறியவர் யார் அப்படின்னா ஆரியப்பட்டா தான், சரிங்களா? ஆரியப்பட்டா அப்படிங்கிறவ தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, பூமியை வந்து தன்னுடைய அச்சியில் தான்ப்பா சுழலுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது அஞ்சாவது பாருங்கள், பூமியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்திலிருந்து இயங்குகின்றன, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா புவி மைய கோட்பாடு, சரிங்களா? புவி மைய கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான், பூமியை வந்து மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இயங்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான இந்த டெஃபினேஷன் தான் அது. அடுத்தது ஆறாவது, புவி மைய கோட்பாட்டை கிமு 6ஆம் நூற்றாண்டில் கூறியவர்கள் யார் அப்படின்னா பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவி மைய கோட்பாடு அதை வந்து சொன்னது வந்து இவங்க தான், கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது ஏழாவது, பூமி மை அதாவது புவி மைய கோட்பாட்டை கிபி 2ஆம் நூற்றாண்டில் வரையறுத்தவர், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாலமே. இவர் யார் அப்படின்னா கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர், சரிங்களா? புவி மைய கோட்பாட்டை கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து வரையறுத்தவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தாலமே தான் வரும். அதே புவி மைய கோட்பாட்டை வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் கூறியவர்கள் அப்படின்னா பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில், சரிங்களா? ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன், சரிங்களா? அடுத்து பாருங்கள் எட்டாவது, ஆரியப்பட்டனுடைய நூல் என்ன அப்படின்னா ஆரியப்பட்டியம். ஆரியப்பட்டனுடைய நூல் வந்து ஆரியப்பட்டியம். அடுத்தது ஒன்பதாவது, உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இருச்சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கன் மாலை மலை மறந்தாங்க அப்படிங்கிற மாரி
இதை வந்து யாரை கூறப்பட்டது, யாரை சொன்னது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சேரமான் பெருஞ்சேரலாதன், சரிங்களா, இவரை சொன்னது தான் இந்த வரிகள், சரிங்களா. இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா புறநானூறு. அடுத்தது பத்தாவது, முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதில் அவற்றினுடைய ஒரு சுடர் மலையினுடைய பின் மறைந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகளை வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு, சரிங்களா, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பதினொன்றாவது, பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடிப்படையாக கொண்டு தோன்றுபவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளர்பிறை மற்றும் தேய்பிறை. இந்த ரெண்டும் தான் பௌர்ணமி மற்றும் அமாவாசை, அது வரத்துக்கான காரணம் வந்து இதுதான், சரிங்களா. அடுத்தது பாருங்கள் பன்னிரெண்டாவது, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும்போது ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி, சரிங்களா. அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது ஏற்படுவது எப்படி வருது அப்படின்னா இதுதான், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து நிலா அது வந்து வந்தால் மட்டும்தான் இந்தமாரி அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து வரும், சரிங்களா. அடுத்தது பதிமூணாவது, தேய்பிறை காலத்தின் போது நிலவு அரைநிலவாக தோன்றும், இதற்கு பெயர் என்ன அப்படின்னா முதல் கால் பகுதி, சரிங்களா. தேய்பிறை காலத்தின் போது நிலவு அரைநிலவாக தோன்றும், இதற்கு பெயர் அப்படின்னா முதல் கால் பகுதி. அடுத்தது பதினாலாவது, வளர்பிறை காலத்தில் நிலவுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னா மூன்றாவது கால் பகுதி. வளர்பிறை காலத்தில் நிலவுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் வந்து மூன்றாவது கால் பகுதி, சரிங்களா. முதல் கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, இந்த ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பதினஞ்சாவது, நிலவை பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவது வந்து குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிறை. நிலம் வந்து பாதியாக இருக்கும், அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து பெயர் என்ன அப்படின்னா பிறை, சரிங்களா. அடுத்து பாருங்கள் பதினாறாவது, சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை வந்து குறிப்பது என்ன அப்படின்னா கிப்பஸ், சரிங்களா. கிப்பஸ் அப்படின்னா என்ன, சந்திரன் வந்து அரைவட்டத்திற்கு மேலே இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து கிப்பஸ். அடுத்தது பதினேழாவது, நிலவு வந்து பூமியை எத்தனை நாளிலிருந்து சுற்றி வரும் அப்படின்னா 27 நாட்கள், சரிங்களா. இது எல்லாமே நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த லெசனில் நம்ம டீச் பண்ணி போட்டு வருவோம், சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது பதினெட்டாவது, நட்சத்திரங்களுடைய பின்னணியில் நிலவு எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னா கிழக்கு நோக்கி நகர்கிறது. நட்சத்திரங்களுடைய பின்னணியில் நிலவு எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னா கிழக்கு நோக்கி நகர்கிறது. அடுத்தது பத்தொன்பதாவது, செவ்வாய் அதன் சாதாரண கிழக்கு நோக்கிய இலக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும், இதற்கு பெயர் என்ன அப்படின்னா பின்னோக்கிய நகர்வு. எந்த டேட்டில் வரும் அப்படின்னா ஜூன் 28, சரிங்களா. செவ்வாய் இருக்குது, அது வந்து சாதாரணமாக கிழக்கு நோக்கி தான் வந்து அதோடைய டைரெக்ஷன் வந்து இருக்கும், ஆனால் அந்த டைரெக்ஷனை விட்டுட்டு மேற்கு நோக்கி நகர்கிறது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பின்னோக்கிய நகர்வு. எந்த டேட்டில் அப்படின்னா ஜூன் 28, சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 20, செவ்வாயானது மீண்டும் அதன் பாதையை மாற்றி வழக்கமாக கிழக்கு நோக்கி இயக்கத்தில் வந்து திரும்புவதாக தோன்றும் நாள் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 28, சரிங்களா. செவ்வாய் வந்து அதோடைய பாதையை வந்து விடுத்து வழக்கமாக கிழக்கு நோக்கி நகர இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரும்புவதாக தோன்றும், அது எந்த டேட் அப்படின்னா ஆகஸ்ட் 28. அடுத்தது 21, செவ்வாய் கிரகத்தை விட பொதுவாக பிரகாசமான கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன்தான், சரிங்களா. செவ்வாய் கிரகத்தை விட பொதுவாக பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள் என்ன அப்படின்னா வியாழன். அடுத்தது 22, கடைசியாக வியாழன் கோள் தனது திசையை மாற்றி கொண்ட நாள் எப்போ அப்படின்னா 2018 மார்ச் 9. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கடைசியாக வியாழன் கோள் வந்து தன்னுடைய திசையை வந்து மாற்றிக்கொண்ட நாள் 2018 மார்ச் 9. அடுத்தது 23, 2018 தனது வழக்கமான கிழக்கு பயணத்தை மீண்டும் மாற்றிக்கொண்ட நாள் எப்போனா 2018 ஜூலை 11, சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 24, தொலைநோக்கி கண்டுபிடித்தது யார், ஹான்ஸ் லிஃபர்ஷே, சரிங்களா. தொலைநோக்கி கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஹான்ஸ் லிஃபர்ஷே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொலைநோக்கி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா ஆன்ஸ் போட்டதுக்கப்புறமா தான் அந்த ஐடியா வந்தது, அதனால தான் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இது சும்மா ஜஸ்ட்டு ஷார்ட்கட்காக தான். அடுத்தது 25, தொலைநோக்கியை முதன் முறையாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா கலிலியோ தான். தொலைநோக்கி வந்து கண்டுபிடிச்சது ஹான்ஸ் லிஃபர்ஷே, ஆனால் அது வந்து யூஸ் பண்ணது யார் அப்படின்னா கலிலியோ, சரிங்களா.
பார்த்துக்கோங்க. அடுத்தது 26வது, வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களுடைய பளபளப்பான பிரகாசமான கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வெளித்திரள். வானத்தில் வந்து ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களுடைய பளபளப்பான பிரகாசமான கூட்டம் என்ன அப்படின்னா பால்வெளித்திரள் தான். அடுத்தது 27வது, வியாழனை சுற்றி துணைக்கோள்களிலிருந்து இருப்பதனையும் சனி கிரகத்திலிருந்து சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கலீலியோ தான். சரிங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 28வது, நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போலந்து. சரிங்களா, நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது 29வது, கலீலியோ தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி தான். நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் தொலைநோக்கி அப்படிங்கிறது அந்த டெலஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணது வந்து கலீலியோ தான். அதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னா வெள்ளி. சரிங்களா, வெள்ளிக்கோளை கண்டுபிடிச்சிருக்கார். அடுத்தது 30வது, செவ்வாய் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் காலம் என்ன அப்படின்னா 687 நாட்கள். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னா 687 நாட்கள். அடுத்தது 31வது, கலீலியோ தொலைநோக்கி உதவியுடன் வெள்ளிக்கோளை கண்டறிந்த வருடம் 1610 1611. சரிங்களா, அந்த 2 வருஷத்தில் தான் இந்த கலீலியோ வந்து அந்த தொலைநோக்கியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வருஷம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 32வது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இணைந்திருப்பது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விண்மீன் திரள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து ஒன்றா இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விண்மீன் திரள் அப்படிங்கிறது தான். அடுத்தது 33வது, நமது விண்மீன் திரளினுடைய பெயர் என்ன அப்படின்னா பால்வெளி திரள். நமது விண்மீன் திரளினுடைய பெயர் வந்து பால்வெளி திரள். அடுத்தது 34வது, விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னிருந்து தோன்றின. சரிங்களா, விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றின அப்படின்னா 14 பில்லியன் ஆண்டுகள், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 35வது, பூமிக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா இடையிலான சராசரி தூரம் அப்படிங்கிறது வானியல். வானியல் வந்து அதோடய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சராசரி தூரத்துக்கு பேர் தான் வானியல். அதோடய அலகு என்ன அப்படின்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து மீதி இருக்கக்கூடியது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, வீடியோ லென்த் வந்து அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 வீடியோவை நான் கொடுக்குறேன். சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சிவா. நன்றி, வணக்கம்.